திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வரப் பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞானவேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் மார்கழி மாதம் ஆதலினாலே திருவெம்பாவையையும் திருப்பள்ளி எழுச்சியையும் இணைத்து சிந்திக்கின்ற ஒரு வாய்ப்பு அமைகிறது. வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலில் நாம் திருநிலை தனிவழி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளி பதிவாளர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை சிந்தித்து வருகின்றோம். அதனோடு இந்த மார்கழி சிந்தனையொட்டி நம்முடைய அனுபவம் அமைகின்றது. கூடுதலாக இன்றைய நாள் சாக்கிய நாயனாருடைய குரு பூஜை நன்னாளாக அமைந்திருக்கின்றது. சாக்கிய நாயனார் குரு பூஜை அது ஒரு முக்கியமான ஒரு நாள். அந்த நாயனார் சைவத்தினுடைய பெயரால் சொல்லப்படாமல் அதே பௌத்தத்தினுடைய பெயராலேயே தொடர்ந்து நமக்கு ஒரு அருளாளராக நாயன்மார்களுடைய வரிசையில் அமைந்திருக்கிறார். அவருடைய வரலாற்றோடு எந்த கொள்கையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சேக்கிழார் நினைத்தாரோ அந்த கொள்கையோடு கூடிய அதை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உரிய ஒரு அமைப்பான திருப்பள்ளி எழுச்சி பாடலைத்தான் இன்றைய நாள் சிந்தனைக்கு நம்மோடு திருவருள் கூட்டி வைத்திருக்கிறது. இன்றைய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால் இருக்கொடு தோத்திரம் ஏம்பினர் ஒருபால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால் தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாடலோடு தான் இன்றைய நாள் வகுப்பு நமக்கு அமைந்திருக்கிறது. இதிலே ஒரு விசித்திரம் என்னவென்றால், சென்ற மார்கழி சிந்தனையோடு கூடிய அந்த வகுப்பிற்கு முன்னதான வகுப்பிலே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் என்று சொல்ல அந்த பாடலில் என்றாலும் திருமேனி ஒன்று அல்லன், அதற்கு பிறகு ஏதவனூர் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யாருற்றார் ஆராயலார் ஏதவனை பாடும் பரிசு என்பதாக கேள்வி கேட்ட, அதே மாதிரி இப்படி எப்படியெல்லாம் வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் என்று சொல்லுகின்றார். அதாவது இந்த பாட்டில் வேடிக்கை என்ன என்றால், ஒரு பக்கம் வினை கச்சேரி நடக்கிறது, ஒரு பக்கம் யாழ் கச்சேரி நடக்கிறது, இன்னொரு பக்கம் ரிக்வேதத்தை ஓதுகிறார்கள், இன்னொரு பக்கம் தோத்திரம் பாடுகிறார்கள், மாலையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு பக்கம் நிற்கிறார்கள், அந்த பெருமானை கையை கூப்பி நின்று வணங்கி கொண்டிருக்கிறவர்கள், பெருமானை நினைத்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறவர்கள், அப்படியே ரொம்பவும் பெருமானை நினைத்து துவண்டு போய் நிற்கிறவர்கள், தூங்காமலே இருக்கிறவர்கள் அல்லது உண்ணாமல் இருக்கிறவர்கள், இப்படி அவர்கள் துவண்டு கொண்டே பெருமானை நினைத்து கொண்டிருக்கிறார். அதாவது ஸ்டெப்பு, முதல்ல தொழுகிறான், அதுக்கு பிறகு அழுகிறான், அதற்கு பிறகு துவள்கிறான். இவங்கெல்லாம் ஒரு பால் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கைமேல் தலை வைத்து சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். இந்த தொழறதுக்கு அயலா கையை தலைமையில தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க, அது கொஞ்சம். அதற்கு பிறகு இப்படியெல்லாம் இருக்கின்ற பெருமான்,
திருப்பெருந்துறையிலே இருக்கின்ற பெருமான், திருப்பெருந்துறை உரை சிவபெருமான். இந்த மாதிரி ஒரு காட்சியோட நமக்கு திருப்பெருந்துறை இறைவனை காட்டுகிறார். காட்டுறவர் என்ன பண்றார் அடுத்தது, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். அதுக்கு இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, இவங்களை ஆட்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு அர்த்தம். அவங்களெல்லாம் ஆட்கொள்ற மாதிரி என்னையும் நீ ஆட்கொள்ளுவாயாக அப்படின்னு கேட்கிற மாதிரி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இப்படி செய்யறவங்களே நீ ஆட்கொள்ளல, எங்க என்ன ஆட்கொள்ள போற, என்னையாவது ஆட்கொள்ளு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது இன்னிசை வீணையர் ஒரு பால், யாழினர் ஒரு பால் அப்படின்னு லிஸ்ட் சொல்லிட்டு இவங்களெல்லாம் இறைவன் ஆட்கொண்டு விட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் நேரடியா இல்ல. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும். என்னையும் ஆட்டு, அதாவது ஆட்கொண்டு இன்னருள் புரியும் செய்வான், ஒரு நம்பிக்கை தான் தெரிவிக்கிறார். என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அதாவது நீங்க இந்த வார்த்தையை போடுறதுல வந்து உங்க நிலவரத்துக்கு ஏத்த மாதிரி உங்க அனுபவத்தை புடிச்சுக்கலாம். இல்ல அவ்வளவுதான் விஷயம். உங்க நிலவரம் என்ன அப்படின்னா, பெருமான் நம்மளையும் ஆண்டு கொண்டு இருப்பதற்காகத்தான் இருக்கிறான், அவன் என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரிகின்ற ஒரு தலைவன் அப்படின்னு அது ஒரு நம்பிக்கையோட சொல்றது. கொஞ்சம் அதுக்குள்ள வந்தீங்கன்னா, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும், இன்னைக்கு செய்யறாரோ இல்லையோ நாளைக்கு செய்வார் அப்படின்னு ஒரு இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்ட நம்பிக்கை. இன்னொன்னு என்னன்னா, என்னையும் ஆண்டு கொண்டு நீ இன்னருள் செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கறதாகவும் ஒரு அர்த்தம் அதுல இருக்கு. அது இந்த தமிழ் மாணிக்கவாசகருடைய இந்த திருப்பள்ளியினுடைய தமிழ் கொஞ்சம் நிறைய ஒரு இரண்டு மூன்று விதமான அனுபவங்களுக்கு உரிய ஒரு செயல்பாடுகளை கொண்டிருக்கிறது. இதோட சாத்திய நாயனார் புராணம் எப்படி சேரும் அப்படின்னு கேட்கறீங்கன்னா, வழிபாட்டு தன்மை தான் இதுக்குள்ள உங்களுக்கு எல்லாம் தெரியுது. அதாவது வழிபாட்டு தன்மைனா என்ன அப்படின்னா, கடவுளை நோக்கிய வழிபாடு, பரம்பொருளை நோக்கிய வழிபாட்டுல எல்லாரும் செய்கிறார்கள், எல்லாரையும் இறைவன் ஆட்கொள்ளுகிறான், என்னையும் ஆட்கொள்ளுகிறான் கொள்ளுவான் அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போறது ஒரு வகை. நிறைய பேர் வழிபாடு செய்யாம இல்ல, இருந்தாலும் இந்த வழிபாட்டிலேயே ஒரு பெரிய வரலாற்றை சொல்லுகிற ஒரு வழிபாடு சாக்கிய நாயனார் புராணம். அந்த சாக்கிய நாயனார் யாருன்னா, பௌத்த சமயத்தில் இருந்த ஒரு, அதாவது அவர் எப்படி சொல்லலாம், பௌத்த சமயவாதி. இப்ப பௌத்த சமயத்துல வழிபாடு எல்லாம் உண்டான்னு கேட்கக்கூடாது, வழிபாட்டுக்கெல்லாம் அந்த இடம் இல்லை, ஞானம் அடைதல் தான். அந்த பௌத்த சமயத்தில் இருக்கிற ஒரு ஆள், அவருக்கு பேர் சாக்கியர். சாக்கியர்னாலே உங்களுக்கு அந்த காவி ஆடை அணிந்தவர்கள், இந்த காவி ஆடை அணிந்த காஷாயம் அணிந்தவர்கள் பௌத்தர்கள். அவங்களால தான் நமக்கு அது இங்க வருது. எங்க நாமெல்லாம் பயன்படுத்த இந்த துறவுக்கு ஆடை கல்லாடை அப்படின்னு நமக்கு வருது இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பழமையிலையும் நீங்க பார்த்து இங்க இருந்தது அவங்க பின்பற்றுறாங்களா இல்ல அவங்க வந்து நமக்கு கொடுக்கறாங்களா நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதெல்லாம் முடிவு தெரியும். அதான் காவி ஆடை தான் துவராடை. இந்த துவக்கிற காயில அது வரும் அந்த கலரு. அதாவது நீங்க கடுக்காய் துவர்க்கும், இந்த காயில எல்லாம் அந்த கலர் இருக்கும், காவி கலர். நீங்க பாத்தீங்கன்னா துவக்கிற பொருள்ல தான் அந்த மாதிரி கலர் வரும். எதுக்கு இது சொன்ன அப்படின்னா, நீங்க துவர் பூ அப்படின்னு ஒரு நிறம் கிடையாது இல்ல, துவர் அப்படின்னா தூசு நிறைய இருந்தா தெரியாதான் எதுக்கு. இந்த இப்படி எல்லாம் அர்த்தம் சொல்றவங்க இருக்கிறாங்க, காவி ஆடையில தூசு இருந்தா தெரியாது, அழுக்கு ஆகி அதாவது வெள்ளையா கட்டினதுதான் அது, இவங்க துவைக்காமலே காவி ஆடை ஆகி போச்சு அழுக்கு ஆனதுனால அப்படின்னு விளக்கம் அது இருக்குது. அதுல அழுக்கு சேர்ந்த ஆடைன்னு பேர் அதுக்கு. ஆனா நமக்கு ஒரு சுத்தம் அப்படிங்கிறது வரும்போது, நாம துவர் உடைய காய் கொட்டைகளின் மூலமாக எடுக்கப்படுகிற சாயத்தினால் அமைந்தது அந்த துவராடை. என்ன அப்படின்னா, அதை கட்டிய சாக்கியர் தான் பௌத்தர். அவர் தினமும் சிவன் கோயில் வழியா போறார். போகும்போது ஒரு நாள் அவருக்கு வந்து இந்த சிவபெருமானை வழிபடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது.
நீங்க என்ன பண்றீங்க, வீட்டுக்கு போய் சாக்கிய நாயனார் எந்த புராணம் படிக்கிறீங்களோ இல்லையோ சாக்கிய நாயனார் புராணம் மட்டும் படிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் தான் பாட்டு, ஒன்றும் அதிகம்லாம் கிடையாது. அதுல ஒரு நுட்பம் சொல்லுவார் சேக்கிழார். என்ன நுட்பம் சொல்லுவார்னா, பெருமானுடைய அருளால் எனக்கு அவனை அந்த லிங்கத்தை வழிபட வேண்டும் என்று தோன்றியது அப்படின்னு எழுதுவார் சேக்கிழார். சேக்கிழார் அந்த இடத்துல ரொம்ப தெளிவாக எழுதுவார், வெம்பெருமான் அருளால் வழிபடுகிற எண்ணம் எனக்கு தோன்றியது அப்படின்னு எழுதுவார். அப்ப வழிபடுற எண்ணம் தோன்றின உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வழிபடுறது இது உங்களுக்கு தெரியும். சுந்தரரும் கேட்பார், பாடிக்கிட்டே இருப்பாரு, நான் எப்படி பாடுறதுன்னு கேட்பார். அப்ப நினைக்கிறார், நினைச்ச உடனே இப்போ நாம இருக்கிறது பௌத்தம், அதுல நாம சைவனா மாறி நம்மளை உயிரோட விடுவாங்களா தெரியாது. ஏன்னா அப்ப பௌத்த செல்வாக்கு அதிகமா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் அவர் காலத்துல, அதாவது அரசாங்க சமயமா அது இருந்திருக்கணும். அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த லிங்கத்தை பார்த்துட்டு நான் வந்து வழிபடம் நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு, எப்படி வழிபடுறது அப்படின்றப்ப எம்பெருமான் திருவருளால ஒரு முறை தோன்றியது அப்படிங்கறத அவர் சொல்றார். என்ன தோன்றுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மலரிட்டு வழிபட வேண்டும். அப்ப மலரிட்டு வழிபட வேண்டும் அப்படிங்கறத நேரடியா செய்ய முடியாது. ஒரு கல்லை எடுத்து நாம மலராக நினைத்து அதை வழிபடலாம் அப்படின்னு கல்லால் அடிக்கிறார். இதுதான் அவர் தினம் செய்யற வழிபாடு. தினம் செய்த வழிபாடு கல்லால் அடித்தவர் யார், சொல்லால் அடித்தவர் யார்னா சுந்தரர் சொல்லுவாங்க. கல்லால் அடித்தவர் வந்து நம்ம சாக்கிய நாயனார். தினம் ஒரு கல்லை போட்டு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவார். வெளியில இருக்கிறவன் யாரும் பார்க்கல, நல்ல வேலை பார்த்துருந்து அன்னையே கட்டி பிடிச்சி தோலை வச்சிருப்பான். இல்லை ஒரு வேலை சூடு சோர்ணம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த காலத்தில் சமயவாதிகள், சைவ சமயவாதிகள் இன்னைக்கு வளரும் அப்படி இருக்கிற மாதிரி அன்னைக்கு இருந்துருக்கலாம், அதை பத்தி நமக்கு தெரியாது. ஏன்னா கோபம் வராதவர்கள் தானே சைவர்கள். சைவர்கள்னா கடவுள் மேல பாரத்தை போட்டு சாமி கும்பிடுறவங்க அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம பழக்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். சைவர்கள் அப்படின்னா அந்த வழிபாடு அவர் செய்யறார், கல்லால் அடிச்சு வழிபாடு செய்கிறார். யாரு, நம்ம சாக்கிய நாயனார். சாக்கிய நாயனார் கல்லால் அடிக்கிறார் அப்படிங்கிற விஷயம், மலரால் வழிபடுகிறார் அப்படிங்கிற விஷயமா மாறுது. இது யாருக்கு, இப்ப பாக்குறவங்களுக்கு கல்லால் அடிக்கிறார் தான் தோணும். அவர் மலராகத்தான் அதை வைத்து வழிபட்டார் அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்றது, யார் சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருந்து பாக்குற யாரும் அதை சொல்ல முடியாது. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும். இப்போ சொற்பொழிவு நடக்குதுன்னு வச்சுங்களேன், இப்ப இங்க எல்லாரும் உட்காந்துங்கிறீங்க, சரி, அப்படியே வழியில போனவரு சொற்பொழிவுக்கு வந்து உட்காந்தார் சார், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னா இன்னத்தினால பிரச்சனை இல்லை. திடீர்னு அவர் போன் அடிக்குது, செல்போன் அடித்த உடனே அவர் வழியில் போகிறவங்க தானே சார், அவங்க வந்தாங்க, அவங்க என்ன ஃபோன் ஆப்பணும்னு தெரியாது, அடிச்சுட்டு போயிட்டாங்க அவ்வளோதான். சரி, தினம் சொற்பொழிவு கேட்கறதுன்னு வர்ற ஒருத்தர் அவர் வந்து உட்காரும்போது அவருக்கு ஃபோன் அடித்தா நமக்கு என்ன கோவம் வரும், ஏன் பா அவர் தான் சொற்பொழிவு வராதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் சைலண்டில் போட்டு வரக்கூடாதா, ஆஃப் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், இது சரியா தப்பா? நான் சொல்றது சரிதான், இல்லைங்க அவர் அப்படி தான் வருவார், இல்லை அவர் அவர் அந்த மாதிரிலாம் என்ன கிடையாது அப்படின்னு யார் சொல்ல முடியும், யாரும் சொல்ல முடியாது. அவங்க மனசாட்சி தான் பார்த்து, நான் செய்யற வேலையில எந்த அளவுக்கு ஈடுபாடு இருக்குதுங்கிறத முடிவு கட்டுறது யார்னா நமக்குள்ள இருக்கிற கடவுள். அதனாலதான் தினமும் சாமி கும்பிடுறான் ஒருத்தன், அவனுக்கு ஒன்றும் நடக்கல, ஏதோ வந்து ஏதோ செஞ்சுட்டு போறான், அவனுக்கு எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் வருது இல்ல, நிறைய கேள்வி இப்படிதான் வரும். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க பதில் சொன்னாதான் இந்த சமய உலகத்துல ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வருதோ இல்லையோ, இந்த நம்பிக்கையை தாண்டி கடவுளை நீங்க அடையணும். அது ஏதோ ஒரு பொதுபோக்கா பேசுற விஷயமோ, அல்லது வந்து ஏமாத்தி பேசுற விஷயமோ, அல்லது வந்து அது ஒப்பு கடவுளை அனுபவிக்கிற விஷயம் அப்படின்னு வர்றப்போ, அதுக்குள்ள உண்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்து நம்ம பொறுத்து தான். அதுவும் இப்ப அவரை அனுபவிக்கணும்,
அப்படிங்கிற விஷயத்துக்கு எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு கேட்டா அது வந்து கணக்கு கம்மி தான். அதாவது கடவுளை அனுபவிக்கணும்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. இப்ப எங்க சென்னை பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவர் அப்படி இருக்கிறார், இந்த பிறவிலேயே நான் கடவுளை வந்து அனுபவிக்கணும் அப்படின்லாம் பேசுவார். நான் சொல்லுவேன், உனக்கெல்லாம் கடவுள் கண்டிப்பா உனக்கு இது அனுபவிக்கிறதுலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அதை நான் நேரடியாக சொல்லிடுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரோட நடவடிக்கை எனக்கு தெரியும். இப்போ நாம் ஒன்றும் கடவுள் மாதிரி எல்லா ஆன்மாவுக்கு உள்ளே இல்லை, ஆனாலும் இந்த அகத்தினாலைக்கு முகத்தில் காட்டும், உள்ளே ஒன்று வைக்கிறது, வெளியே ஒன்று வைக்கிறது, இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் எப்படி தெரியும்னு கேட்குறீங்கன்னா, அதுதான் பழகிறதுன்னு பேர். பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே. திருவுந்தியார்னு ஒரு மெய்கண்ட சாத்திரத்துல இந்த வரி முக்கியமான வரி. இந்த பழகிறதுனா என்ன அப்படின்னா, இப்ப நீங்க தெரியும், இந்த குடுக்கல் வாங்கலையே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கினு வர சொன்னீங்க அப்படின்னா, அவங்க வாங்க அந்த வைக்கிற ஸ்டைல்லே தெரிஞ்சிடும். வீட்டிலேயே உங்களுக்கு தெரியும்னு வச்சீங்களேன், யாராவது வந்துட்டா காஃபி கொண்டாந்து வைக்கிற, இப்ப நம்ம சொற்பொழிவு எல்லாருக்கும் புரியுற மாதிரி பேசணும்னா எப்படி பேசலாம், நம்ம வீட்டுல அவங்களுக்கு வேண்டியவங்க வந்தா காஃபி நல்லா வந்து அழகா பொறுமையா வைப்பாங்க, நமக்கு வேண்டியவங்க வந்தா டொம்முன்னு கொண்டாந்து வைப்பாங்கன்னு பேசினா அவங்களுக்கு ரசனையா இருக்குல்ல. அந்த மாதிரி மன வேறுபாடு பொருளை பழகுவதிலேயே தெரியும். இது எல்லாத்துலயும் ரொம்ப விவரமான ஆள்னு ஒருத்தர் நமக்கு வந்தார். யார் அப்படின்னா, அவர் தான் சுந்தரர். நமக்கு விவரமா இதுல வந்தவர், பழகிறதுல ரொம்ப பல்சு பார்த்து பழகினவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுந்தரர். அந்த அறிவுக்கு பேரு வந்து உறழ்ந்த அறிவு. அந்த அனுபவத்துல ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பேசும்போதே முடிவெடுத்துடலாம், நடக்கும்போதே முடிவெடுத்துடலாம், பொருளை எடுக்கும்போதே முடிவெடுத்துடலாம். இந்த மாதிரி நம்மளாலே முடியுதுன்னா சுந்தரராலையா முடியாது? சுந்தரர் என்ன பெரிய ஆளு அப்படின்னு கேக்குறீங்களா? சுந்தரர் வந்து உறந்த அறிவின் தன்மையில பெரிய ஆள். அவருக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால செறிந்த அறிவா இருக்கிற கடவுள் அவரை நண்பனாக கொண்டான் அப்படின்னு கேட்கிறார். இது சிவபிரகாசர், துறைமங்கலம் சிவபிரகாசர் சொல்லுவார். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இப்ப உங்க வீட்டுல டிராயர் மாட்டிக்கும், அதாவது மர டிராயர் வச்சிருக்கிற உங்களுக்கு தெரியும், அல்லது இரும்பு பீரோ வச்சிருக்கவங்களுக்கு தெரியும். நீங்க புதுசா வர்றவங்களை கொடுத்து திறக்க சொன்னா அவன் திறக்க மாட்டான். இல்லப்பா, அதை இப்படி திறக்கணும், நீங்க போய் திறப்பீங்க அது ஏன் அப்படின்னு கேட்டா, அது எங்க சிக்குன்னு உங்களுக்கு தெரியும். இழுக்கும் போது, எது டிராயர் இழுக்கும் போது, ஒரு டிராயரை எங்க மாட்டுது அப்படிங்கறதும் உங்களுக்கு தெரியும். அந்த பீரோவை திறக்கிறது எப்படிங்கறதும் உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அதை தினம் பழகிற நமக்கு தான் தெரியும். நேக்கா திறக்கிறது, இப்ப நேக்கா என்கிட்ட பேசுற மாதிரி நேக்கா திறக்கிறது, இவர்கிட்ட எப்படி பேசினா விவரத்தை கறக்கலாம் அப்படின்னு எங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். இப்ப இவர் வந்து அந்த மாதிரி இந்த நேக்கா பண்றதுங்கிறதான் உறழ்ந்த அறிவு. இந்த சக்கரை வெள்ளம் மாதிரி கட்டியான ஒரு அறிவு, செறிந்த அறிவு, அதுல ஒன்றும் பெருசா இருக்காது. அதுல வந்து அனுபவத்தினுடைய வந்து நிறைவான விஷயம் கிடையவே கிடையாது. கடவுளுக்கு வந்து அனுபவம் இல்லை, ஆதலினாலே அவருக்கு செறிந்த அறிவு அப்படின்னு தெளிவா சொல்லிடுவாங்க. இத ஏன் அவர் உறந்த அறிவில், உறந்த அறிவின் ஒருவன் துணை வேண்டும் என்று, செறிந்த அறிவாக இருக்கிற இறைவன் அவரை தோழனாக கொண்டான் அப்படின்னு சிவபிரகாசர் சொல்றார். அது எங்க தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைலாய மலையில பூ பறிக்க போறார் சுந்தரர். சுந்தரர் பூ பறிக்கும் போது கடவுளுக்கு இந்த மலர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பறிக்கிறார். அதாவது நீங்க ஒரு வேலை செய்யும் போதே உங்களுக்கு தெரியும். இப்ப உங்களுக்கு அது எத்தனை பேருக்கு அதெல்லாம் பழக்கிறதுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்படிதான் செய்யணும். சமையல் செய்யும் போது இது நல்லா இருக்கும்
இந்த நாளைக்கு இது உதவும் அப்படின்னு தெரிஞ்சு பண்றது ஒரு கலை. நாக்குக்கு நல்லா இருக்கும் தெரிஞ்சு பண்றது ஒரு கலை, உடம்புக்கு நல்லா இருக்கும் தெரிஞ்சு பண்றது ஒரு கலை. சில பேருக்கு நாக்குக்கு நல்லா இருக்கும் கொஞ்சம் புளியோ ஒரு மாங்காய் இல்லாம சாப்பிட மாட்டாங்க. இல்லைங்க, அது வேணாம், உடம்புக்கு நல்லது இல்லைன்னா அதை கட் பண்ணா அந்த குழம்பு அவ்வளவு சுவையா இருந்ததுனால அது உடம்புக்கு நல்லது அப்படின்னு நம்ம அதை மாத்திரம்ல. அந்த மாதிரி இன்ன ஆம் நாள் மலர் அப்படின்னு இது கடவுளுக்கு ஆகும் அப்படின்னு பறிக்க போவார். ஆனா பூ பறிக்கும் போதே ஏவன பன்மலர் பறித்தார் அப்படின்னு இது சேர்க்கிறார். இந்த சேர்க்கிறார் போடுற வார்த்தையை உங்களுக்கு நல்ல ஞாபகம். இந்த ஊர்ல சொற்பொழிவுல நிறைய பேரு நல்ல உங்களுக்கு வந்து மனத்துக்கு குளிர்ச்சியா இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் ஜிகினாலாம் தடவி காதல் ரசமா சொல்லி கொடுப்பாங்க. எதை சேர்க்கிறார் கைலாயத்துல பண்ணத அதெல்லாம் அங்க கிடையாது. அப்புறம் கடவுளுக்கே வந்து மெரிட் வந்து கம்மியாயிடும். கைலாயத்துல ஒருத்தன் லவ் பண்றான் அப்படின்னா கடவுளுக்கு தகுதி இல்லாத போயிடும். என் இடத்துல என் எதிரில் தப்பு நடக்கக்கூடாது சார், அதுக்கு தானே கோபம் வர்றது. அந்த மாதிரி நானே அப்படி இருக்கேன்னா கடவுள் எவ்வளோ தெளிவாக இருக்கணும். அவர் ஏரியாவில் ஒருத்தன் லவ் பண்ணுறான் அப்படின்னா தப்பு இல்லை, அவருக்கு தானே கேவலம். அதனால அங்கே லவ் பண்ணாரு, அங்கே வந்து சுந்தரர் பொண்ணுங்களை பார்த்தாரெல்லாம் பேசுனா நீங்கள் யாரோ கதை விட்டா கதைலாம் கேட்கக்கூடாது. அங்கே என்ன நடந்தது அப்படின்னா தினம் கடவுளுக்கு பூ பறித்து வந்து சிவபெருமானுக்கு படைக்கிறவர் சுந்தரர், அம்பாளுக்கு பூ பறித்து வருகிறவர்கள் ரெண்டு பேர் அனிந்திதி கமலினி. இந்த ரெண்டு பேர் பெண்கள் அவங்களும் பூ பறிக்க வராங்க, சுந்தரரும் பூ பறிக்க போறார். சுந்தரர் பூ பறிக்க போகும்போதே இன்ன ஆம் நாள் மலர் பறிக்க போறார். அந்த வார்த்தையை போய் படிக்கணும் நீங்க. இன்ன ஆம் நாள் மலர், நாள் மலர்னா அன்னன்னைக்கு பூக்கிறது. இது கடவுளுக்கு ஆகும் என்று பறிக்க போறார். ஆனா ஏவன பன்மலர் தான் கிடைக்குது அவருக்கு. ஈசனுக்கு ஏவன பன்மலர் பறித்தார்னு முடிப்பார் சேர்க்கிறார். நடுவுல காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். இந்த வார்த்தையெல்லாம் ஏன் சொல்றான் அப்படின்னா இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆவணம் உங்களுக்கு. இவர் கடவுளுக்கு இந்த பூ நல்லா இருக்கும் பறிக்கிறாரு, நடுவுல பெண்கள் அங்க கண்ணுல தெரியுது, அதுக்கப்புறம் கடவுளுக்கு இது பொருத்தமா இருக்கும் அந்த அதை பரிசின்னு வர்றாருன்னு அர்த்தம். ஏவன அப்படின்னா இந்த பெண்கள் வந்த உடனே கடவுள் நினைக்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு விஷயம், அவ்வளவுதான். இதுதான் உரந்த அறிவு. நீங்க கடவுளை அவர் முன்னாடி பார்த்தாதான் புரியுதுன்னு நினைக்க வேணா. கடவுள கடவுள் முன்னாடி தான் மூஞ்ச பார்த்து அவர் முக சுளிக்கிறாரா, அவருக்கு எப்படி சந்தோஷமாகிறாரான்னு பார்க்கறது ஒரு வகை, கடவுளை எல்லாத்திலையும் பார்க்கறது ஒரு வகை. இந்த பூல கடவுள் நினைக்கிறது தெரியுது சுந்தரருக்கு. இவரு கடவுளுக்கு இது நல்லா இருக்குன்னு பறிக்க போனவருக்கு கடவுளுக்கு அவன் நினைக்கிறது தெரியுது. அதான் ஏய்வன பன்மலர். இதுக்கு நடுவுல பெண்கள் வந்தாங்களா, ஆகா கடவுள் வந்து அவன் பிளான் இவருக்கு புரிஞ்சு போகுது. யாரு பிளானு? இந்த கடவுளுங்கிற ஒரு பெரிய ஆளு மோசடி பேர் வழியோட பிளான் தெரிஞ்சு போகுது. ஏன் அதை அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்ப நீங்களா இருக்கிறீங்கல்ல உங்க வீட்டுல, இப்ப நீங்களாம் குடும்பத்தில் தானே இருக்கிறீங்க, குடும்பத்தில் தான் இருக்கிறோம். வீட்டுக்கு தலைவர் ஒருத்தர் இருப்பார், அவர் சொன்ன விவரம் எதிர்த்து கேட்காம ஒத்துக்கணும். ஆனா அந்த மாதிரி குடும்பம் இப்ப இல்ல இல்லையா? அப்ப நான் எப்படி தத்துவம் சொல்றது? இப்ப அங்க இல்லைனாலும் பரவாயில்ல, பாஸ்ங்க நிறைய இடத்துல வேலை செய்யறீங்கல்ல, அங்க இடத்துல கொஞ்சம் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரி இருப்பார், அவரை நீங்க திருப்பி அவருக்கு அவன் முட்டாள்தனமா சிலர் சொல்லுவான் போ வரும், ஆனா அவனுக்கு பதில் சொன்னா தப்பாயிடும். அங்க என்ன எதுக்கு இதை திரும்ப சொல்ற, சட்டப்படி சிலதெல்லாம் செய்யணும் சார், ஆனா செல்வாக்குல சிலதெல்லாம் ஏமாத்தணும். அப்ப அந்த அதிகாரிக்கு தானே இதெல்லாம் வந்துட்டு, இதெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் தெரியும், உங்களுக்கு எல்லாம் நிறைய தெரியாது, அதுக்கப்புறம் சில முக்கியமான இடங்கள்ல தெரியும். அவன் என்ன பண்ணுவான், முழுசா அவன் சொல்றத கேளும்பா, நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்ககிட்ட அவன் சொல்லக்கூடாது முதல்ல நீங்க திருப்பி. அந்த மாதிரி கடவுள் கைலாயத்துல உட்கார்ந்துருக்காரு. சுந்தரர் பூ பறிச்சுட்டு உள்ள போன உடனே கடவுள், நீ அவங்கள பார்த்துட்டு காதல் வசப்பட்டு அதனால பூமிக்கு போன குற்றச்சாட்டு வைக்கிறார். அப்பதான் சுந்தரர் சொல்றாரு, நமக்கு தலைவர் அவரை எதிர்த்து பேசுறதுக்கு ஒண்ணு இல்லை சொல்லிட்டாரே. அப்ப இன்னும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறார்,
ஒண்ணு இல்லப்பா, நீ சொல்லிட்ட, நீயே பெரிய மனுஷனா இருந்துக்கோ. ஆனா என்ன பண்ணணும், கீழே நான் போகும்போது மயக்கத்துல நான் மாட்டிக்காம இருக்கணும் அப்படின்னு ஒரு சத்திய பிரமாணம் வாங்கின்னு வர்றார். யாருட்ட? கடவுள்கிட்ட தான் நடந்துதாங்க. அப்ப சுந்தரர் காதல் வயப்பட்டார்ல, இந்த மாதிரி நுட்பமா கடவுள் நினைக்கிறது எனக்கு தெரியும், நான் நினைக்கிறது கடவுளுக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் பழகிறது. இது சாதாரணமா குடும்பத்துல நீங்க பழகலன்னு வச்சீங்களேன், அது கடைசி வரைக்கும் ஆன்மீகம் வராது. இந்த இன்னைக்கு சைவ சித்தாந்த பெருமன்றத்துல திருவாசகத்துல வந்து இன்னைக்கு என்ன பாட்டு நடந்ததுன்னா, அருள் பத்து நடந்தது. இந்த அருள் பத்துல, அருள் பத்துன்னு ஒரு தலைப்பு இருக்குல்ல, அதுல இன்னைக்கு சொற்பொழிவு. அருள் பத்துனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மகாசக்தி பத்தி பாடுறது. சோதியே, சுடரே, சூழொலி விளக்கே அப்படிங்கிற பாட்டு அதுலதான் முத பாட்டு. அந்த பாட்டுல என்ன பண்ணுவாரு மாணிக்கவாசகர், எல்லா இடத்துலயும் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே. இந்த பாட்டுக்கு அவங்கவுங்க வியாக்கியான கர்த்தர் எல்லாம் என்னென்ன எழுதி பார்த்தாங்க. நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு அப்படின்னா, இப்ப கடவுளை நாம தானே அவரை நமக்கு ஆதரவா இருக்கணும்னு போய் சாமி கும்பிடுறோம். நாம தானே போய் சாமி ஆதரவாயிரு, சாமி எங்களுக்கு என்ன காப்பாத்துன்னு கும்பிடுறோம். ஆனா இவர் என்ன சொல்றாரு, நான் ஆதரித்து அழைத்தால் எனக்கு வந்து நீ அருளணும்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம் புரியுது அதுல? ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாய். இதுதான் அவர் அதந்துவேன்னு இருக்கும் அந்த வார்த்தை, அந்த திருவாசகத்தை எடுத்தீங்கன்னா அருளாயேன்னு கேட்கிறார். அந்த பாட்டு என்னன்னா, அருள் பத்து சக்தியோட பாட்டு. அதுக்குள்ள ஜோதியே, சுடரே, சூழ்ஒளி விளக்கே சொல்லி அம்பால பெருசா சொல்லி அதுக்கப்புறம் தான் கடவுளை சொல்லுவார். அப்ப எனக்கு புரிஞ்சது, அதுல என்ன புரிஞ்சது அப்படின்னா, இந்த ஆதரவு கடவுள் எனக்கு ஆதரவு காட்டுன்னு சொல்றது இல்ல, அது தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு வேற வழி இல்லை நீதான் அப்படின்னு நாம வந்து நிக்கிற நிலைமைக்கு ஆயிரும். இதெல்லாம் யாருக்கு தெரியும்? கொஞ்சம் நல்லா கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி பெற்று அதுங்க வளர்ந்த பிறகு பொண்டாட்டிய பார்க்குற ஆம்பளைக்கு தெரியும். என்னண்ண டே, அங்க குந்து ஒழுங்கா இரு அப்படின்வாங்க. அங்கேயே உட்காருங்க, நீங்க சும்மா ஏங்க பேசிட்டு இருக்கீங்க, அங்கே பையன் வேலை பார்த்துட்டு, நீங்க என்ன தேவையில்லாம பேசி, நீங்க போய் ஒரு மூலையில் அங்கே உட்காந்து டிவியில் உட்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது இல்லாம தானே கோயிலுக்கு வரேன் பாதி பேரு. சில பேர் காலிலேருந்தே, சில பேர் வந்து அந்த மாதிரி பையன் மாட்டின்னு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அந்த இந்த விஷயத்துக்குள்ள மாட்டிக்கூடாதுங்கிறதுனால. என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மாதிரி இல்லாம, ஏமா நான் நீ தான், நான் தாமா உனக்கு, நான் உன்னை தவிர எனக்கு யாருமாங்கிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட ஒரு ஆள் நின்று அவங்க உதாசீனம் படுத்தாம கூப்பிட்ட உடனே இது வந்துட்டேங்க அப்படின்னு உதவி பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அது புரியும். கடவுளை எப்படி சொல்றாருன்னா, எனக்கு வந்து முடியல, நீ தான் எனக்கு, நான் முடிவு கட்டேன். நல்லா கேட்டுக்கு, நாங்க இன்னொருத்தி கூட போயிட்டு சுத்திட்டு வந்தவங்க கிடையாது, நீதான் எனக்கு முடிவு பண்ணிட்டேன். இவன் தான் ஆதரித்து அழைக்கிறவன். ஆதரித்துனா நீ உன்னை தவிர எனக்கு வேற வழி இல்லைன்னு பொண்டாட்டிக்கிட்ட நின்னவன ஒரு வேலை சொன்ன உடனே அந்த பழைய மரியாதையோட இதை வந்துட்டேங்கன்னு செய்யறவதான் அருள். அந்த மாதிரி நீ என்ன முடியலன்னு சொன்னாலும் நான் உனக்கு செய்யறம்பான்னு வந்து நிக்கிறவன் கடவுள்னு அதுல காட்டுறாரு. அருள் சக்தினா அதான், அதந்துவே என்று அருளாய். இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுதான் அதந்து. தந்து தோ வந்துன்றீங்கல்ல, அதாவது மாணிக்க வாச திருவாசகத்துக்குள்ள பெரிய தத்துவத்தெல்லாம் பார்க்காதீங்க. குடும்பத்துக்குள்ள என்னென்ன விளையாட்டு, சுண்ணாம்பு இடிக்கிறதுல இருந்து புடவை, மரம் தெல்லேனம்னா மரத்துல புடைக்கிறது, மரத்துல புடைக்கிறது, குத்துறது, சுண்ணாம்பு அடிக்கிறது, இந்த எல்லா வேலையும் அதுக்குள்ள இருக்கும். இந்த குடும்பத்துக்குள்ளேயே நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ளவே உங்களுக்கு கடவுள் தெரியும் அப்படிங்கிற மாதிரி, அதாவது தத்துவமா கோயில் பத்தி பேசுறத கடந்து வீடுக்குள்ள தத்துவத்தை பேசுற மாதிரி படைச்சது தான் திருவாசகம். ஏதோ நீங்க ஏன் மாணிக்கவாசகம் கோயிலுக்கு போனவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க, யார் யாரு சுந்தரர் வரைக்கும் அங்க அடியார்கிட்ட போங்கன்னா சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் எங்க கையை வைக்கணும்? குடும்பத்துலதான் கையை வைக்கணும். குடும்பத்துக்குள்ள தன் உறவு பேசி அவங்கள பழகி அங்க தெரிஞ்சுக்கிறா கடவுளன். உங்களுக்கே தெரியும், இங்க இடத்துல என்கிட்ட சந்தேகம் கேட்டவங்க, பாமன் சாமி கோயில சந்தேகம் கேட்டவங்க, நான் சொன்னதுல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இங்க நிறைய பேர் வருவாங்க,
மனைவியோட வந்திருக்கிறாங்க, தனியா வந்திருக்கிறாங்க. கேட்பாங்க என்ன, திருநிலை தனிவெளி அருள்வெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளியெல்லாம் நடத்துறீங்க சார், அந்த வெளிங்கிறது வள்ளலார் எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றாரு, நீங்கெல்லாம் ரொம்ப அழகா சொல்றீங்க ரைட் சார், ஆனா அந்த வெளிங்கிறது எவ்வளோ பெருசு, அதெல்லாம் விட்டுட்டு ஏன் சார் சாதாரணமாவே எல்லாருக்கும் இந்த மாதிரி சின்ன விஷயத்திலலாம் நாம இதெல்லாம் சமயத்திலலாம் இருக்கணுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்பார். நான் கேட்பேன், நீயே வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்க போய்கிற, பொண்டாட்டியும் கூட்டின்னு வந்திருக்கிற, வெளிநாட்டுக்கு சம்பாதிக்க போனதே நீ வாழறதுக்கு உனக்கு நேரம் கிடைக்கிறதுக்காக வள்ளலார படிக்கிற தானே, உனக்கு என்ன ஞானம் வரும், டிவியில உனக்கு கிடைக்குது, எது நெட்ல கிடைக்குது, உங்களுக்கு எல்லாம் நேரம் போகாம தத்துவத்துக்கு வரீங்க, உனக்கு என்ன தெரியும், முதல்ல பொண்டாட்டி கூட பழகு, நீ ஏதோ பணம் கிடைக்கிறதுனால ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துக்கிறீங்க, ஆனா நீங்க அந்யோன்யமா இருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்குள்ளயோ உங்களுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் எது வந்தாலும் நீங்க இருக்கிற அந்த எடுக்கிற நிலவரம் நீங்க அதுக்குள்ள நிக்கிற நிலைப்பாடு அதெல்லாம் வச்சுதான் நீ யாருன்னு தெரியும், உன்னை முழுசா உருவாக்குறதுக்கு தான் ஆண் பெண்ணே படைச்சிருக்கிறான், இந்த படைப்பிலேயே ரெண்டாவே எதுக்கு படைச்சான், இப்ப எல்லா சமயம் இன்னைக்கு கூட ஒருத்தர் கேள்வி கேட்டார், எல்லா சமயங்களும் துறவை வலியுறுத்தும், ஆனா துறவை வலியுறுத்தாத சமயம் சைவம், ஏன் சொல்லுங்க பாப்போம், நீ வலிந்து வந்தா அது துறவே கிடையாது, இயற்கையாக உனக்கு பொறப்புல இருந்து அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், மத்தவங்களுக்காக நீ என்ன பண்ணுவ, குடும்பத்துக்கு வருவ, அப்புறம் மறுபடியும் துறவு ஆயிடும், அப்படிதான் பாம்பன் சாமி வள்ளலார் வரலாறுலாம் நம்ம பாக்குறோம், துறவு என்பது வலியுறுத்தலாக அதை நாம அதை அதை அடைஞ்சே தீரணுங்கிற வற்புறுத்தலா இல்லாம இயற்கையாக வந்தால் அதுதான் நாம துறவு கூட சொல்ல மாட்டோம், அது ஒரு படிநிலையா சொல்லுவோம், அப்படி இருக்கிற ஒரே சமயம் சைவம் தான், உலகத்திலேயே வேற எதுவும் கிடையாது, ஏன்னா இயற்கையான கடவுள் படைப்புங்கிறதுக்குள்ள அது தெரிஞ்சிக்க வைக்குது, அதனாலதான் துறவியா போன ஒரு ஆளு அந்த லிங்கத்தை பார்த்து கல்லால் அடித்து மலரால வழிபடுறங்கிறார், இப்ப அவர் ஏன் கடினமான துறவையே வந்து விட்டுட்டு அப்புறம் சாதாரண மலர் மென்மையான மலர் எப்படி போன தெரியல, மென்மையான மலரை எப்படி போடுவீங்க சாமிக்கு, நாங்கெல்லாம் இன்னும் சாமிக்கு பூ போட்டு பழகல சார் அப்படிங்களா, சரி பழகிங்க, மென்மையான மலர் தான், மலர்னா மென்மை தானே, அந்த மென்மையான மலரை எடுத்து போடுறதுலயே அவன் புத்தி தெரிஞ்சான், சாமி கிட்ட எவ்வளவு நடிக்கிறானா இல்ல சாமியை கும்பிடுறானா இல்ல சாமியை அடிக்கிறானான்னு, ஆனா அடிக்கிறவரும் மலரால வழிபட்டார்னு கான்செப்டை மாத்துறார் சேர்க்கிறார், அடிக்கிறார் அவரு, அது கல்லல தான் அடிக்கிறார், அது மலர் வழிபாடுங்கிறார், அது மென்மையா போகுதுங்கிறார், உடனே நீங்க ஸ்லோ மோஷன்ல படம் இருக்கூடாது, அதாவது அந்த எண்ணம் உன்னுடைய அதாவது நீங்க எடுக்கும் போதே, இப்ப இப்ப நீங்க நாலு பொருள் இருந்ததுன்னா ஒரு ஆளை வேலை வச்சு பாருங்களேன், அவன் எடுக்கும் போதே அவன் புத்தி தெரிஞ்சிடும், நடிக்க கூடாது, அங்க நடித்தான்னா அதை பத்தி நமக்கு அந்த மாதிரி ஒரு ஆளே நம்ம கேர் பண்ண போறது இல்ல, இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா இதெல்லாம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆள் சாப்பிட வந்துருவார், சாப்பிட வந்தவனுக்கு சாப்பாடு கொஞ்சம் அந்த அம்மா கொஞ்சம் லேட்டா போடுவாங்க, யாரு ஞாபகம் இருக்குதா, யாரு கைய வெட்டினாரு, ஒருத்தர் சாப்பாடு வந்து தயங்கி போடுறாங்கன்னு, நாயனாரு வீட்டு வேலைக்காரனா இருந்தவன் ஓடி போயிட்டு சைவ அடியாரா வந்து சாப்பாடு உட்காடுறான், அந்த அம்மா கொஞ்சம் தயங்குறாங்க போடும்போது, உடனே கைய வெட்டிடுறாரு, அதுக்கு என்ன அர்த்தம், சாப்பாடு போடும் போதே அவங்க மனசுல வந்து நம்ம வீட்டுல வேலைக்காரனா இருந்தவன் அவனுக்கு போய் சாப்பாடு போட வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருதே அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த எண்ணம் சொல்லி தெரியல அவருக்கு, அத கையால சோறு போடும் போதே தெரியுது, அதனால கைய வெட்டிடுறார், இதுல என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் என்னுடைய மனம் எந்த அளவுக்கு பழகி இருக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரணும், இந்த மனம் பழகி இருக்கிறதுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க செய்யறது நடிப்பு, நீங்க வெளியில இருந்துடலாம் அதை பத்தி கவலை இல்ல, எந்த அளவுக்கு மனம் அந்த செயலில அதாவது ஆழ்ந்திருக்கிறது அப்படிங்கறத காட்டணும், உடனே நீங்க கடவுளை நாங்க உருகி வழிபடுறோம் அப்படின்னு அதுக்கு பொருள் கேட்க கூடாது, அதே எல்லாரும் சொல்லுவாங்க உருகி வழிபட்டால் கடவுள் வந்து நம்மளை ஆட்கொள்ளுவார் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த உருகி வழிபடுறதுக்கு தான் இவர் சொல்றாரு,
நிக்கிறாங்க, தொழுகிறார்கள், அதுக்கப்புறம் அழுகிறார்கள், அதுக்கப்புறம் துவள்கிறார்கள். இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாருன்னா, இதுல உண்மையும் இருக்குது, பொய்யும் இருக்குது. தொழுகிறவன்லாம் எல்லாரும் நல்லவன் கிடையாது, தொழுகிறவன்லாம் கெட்டவனும் கிடையாது. அழுகிறவன் எல்லாம் நல்லவனும் கிடையாது, அழுகிறவன் கெட்டவனும் கிடையாது. துவள்கிறவன் நல்லவனும் கிடையாது, கெட்டவனும் கிடையாது. எப்படி அதை முடிவெடுக்கிறது? அப்படிதான் சொல்றாரு, என்னையும் ஆண்டு கொண்டுன்றாரையா. இதுல இருக்கிறவன் ஆட்கொள்ளவும் செய்வான், ஆட்கொள்ளாமலும் விடுவான். ஏன் அந்த பாட்டை அப்படித்தான் விட்டுறாரு அவர்? அதுக்குள்ள நேர் பொருளை நீங்க முடிவு கட்ட முடியாது. அதாவது அழுகிறார்கள், துவள்கிறார்கள், எல்லாம் செய்யறாங்க, என்னையும் ஆண்டு கொள்வானா அப்படின்னு கேட்கிறாரு. இதுவே கல்லால் அடிக்கிறவன் ஆண்டு கொண்டாரா இல்லையா சாக்கிய நாயனார? அதே மாதிரி பூ பறிக்கும் போதே கடவுள் என்ன நினைக்கிறார்னு சுந்தரர் தெரிஞ்சுக்கினாரா இல்லையா? அப்ப என்னுடைய மனம் அதுக்குள்ள எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்கிறது அப்படிங்கறத என் செயலை வச்சு நான் முடிவு பண்ணல. செயல் செய்கிற எனக்கு என் மனம் எந்த அளவுக்கு ஈடுபட்டு இருக்குன்ற வச்சு தான் நான் முடிவு கட்டுறேன். வேறுபாடு புரிஞ்சுதா? ஏன்னா மனத்தை ஒதுக்கி வச்சுட்டு நீங்க வேலையை காட்டலாம். நீங்க செய்யற செயலுக்கு மனம் சம்பந்தப்படவில்லை அப்படின்னு செய்யலாம். அதனால முடிவு கட்டுறது எங்கிருந்து கட்டணும்? செயல்ல பார்த்து மனம் நல்லா இருக்குதுன்னு முடிவு கட்ட முடியாது. செயல் அழுகிறான், துவள்கிறான், ஆனால் மனம் உண்மையிலேயே அதுக்குள்ள வந்ததுன்னு முடிவு கட்டினாதான் அவனை நான் ஆட்கொள்ள முடியும். இப்பதான் கடவுள் தெரியும். அப்ப என்ன பண்ணலாம்? அதுதான் செயல் செய்பவன் செய்வான் செய்வினை சேர்ப்பயன் சேர்ப்பான். இந்த நாளும் புரியணும். எந்த நாளும் செய்வினை செய்வான் சேர்ப்பயன் சேர்ப்பான். இந்த நாளும் புரியல அப்படின்னா நான் செய்யற செயல்ல எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கிறது, கடவுள் உண்மை என்ன அப்படிங்கிறதுக்குள்ள வரவே முடியாது. அதாவது உலகத்துல நிறைய தத்துவம் இருக்கலாம். அதாவது வந்து வேலை நாட்டில் ஏகப்பட்ட தத்துவவாதிகள் வந்துட்டாங்க. சாக்ரட்டிஸ் பிளேட்டோ, நீங்க எவ்வளவு வேணாலும் படிக்கலாம். அதை தாண்டி இந்தியாவில் வேதத்தை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ண எல்லா தத்துவத்தையும் படிக்கலாம். ஆனால் ஒரு செயல் நடக்கிறது என்று சொன்னால் அந்த செயலுக்கு உரிய செயல்பட்டவன் எப்படிப்பட்டவன், செய்யப்பட்ட செயலால் என்ன பயன் விளைந்தது, இந்த பயனை முடிவு கட்டியது யார், இந்த நாளுக்கும் பதில் சொல்லி இதை தாண்டி கடவுள் அனுபவம் உண்டு அப்படிங்கிறத புரிய வைக்கிற ஒரே தத்துவம் சைவம் அப்படின்னு சாக்கிய நாயனார் புராணத்தில் சேர்க்கிறார் சொல்றார். சாக்கிய நாயனார் புராணத்தை வச்சுதான் இந்த நெறி சைவ நெறி அல்லவற்றுக்கு இல்லை. இந்த உலகத்தில் எந்த நெறியும் இந்த இடத்துக்கு வரல. அதனால சைவம் மட்டும்தான் இந்த நெறிக்கு வந்தது அப்படிங்கிறத தெளிவா சேர்க்கிறார் சாக்கிய நாயனார் புராணத்தில் சொல்றார். அந்த விஷயம் உங்களுக்கு பிடிபட்டாதான் ஒரு பக்கம் மீனை வாசிக்கிட்டு இருக்கிறவன், ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிட்டு இருக்கிறவன், எல்லாருமே அது கூட பாருங்க, அவர் அது ஒரு மெத்தட் வைக்கிறார். இப்ப நீங்க திருநீலகண்ட யாழ்ப்பாணர் கடவுள் அடைஞ்சாரா இல்லையா? அடைஞ்சாரா இல்லையா? அடைஞ்சாரா இல்லையா? சந்தேகமாக இல்ல. ஜோதியில யாரெல்லாம் போனாங்க? அவர் இருந்தாரா இல்லையா கல்யாணத்துல? என்ன சார், திருஞான சம்பந்தர் கல்யாணத்துக்கு அவர் தானே வராரு. அப்ப திருநீலகண்ட யாழ்ப்பாணரா ஜோதிக்கு போனாரா, இல்ல திருஞான சம்பந்தரால ஜோதிக்கு போனாரா? கொஞ்சம் குழப்பமா தான் சார் இருக்கு. நீங்க கேள்வி கேட்டாக்கா அதானே? சரி பரவாயில்ல. இப்போ இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு கடவுளை வணங்குகிறவர்கள் தான் இந்த இசை வாணர்கள், இன்னிசை வீணை யாழினர் எல்லாம் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கடவுளினுடைய வேதத்தை பேசுறவன் இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் அதையும் பேசுறாங்க. அதுக்கு விட மேல கையில பூ கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. அதுக்கும் மேல யாரு தொழுது கொண்டு அழுது கொண்டு துவண்டு கொண்டு இருக்கிறவர்கள், அதுக்கு மேல கையில தலைய வச்சிருக்கிறவன்,
இப்படி எல்லாரையும் பாக்குறார். ஒரு கூட்டம் கோயில்ல இப்படி நிக்குது, இதுல எல்லாரையும் கடவுள் ஆட்கொண்டானா இல்லையான்றதெல்லாம் பதில் எடுக்கல அவரு. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும், எப்பா என்ன ஆள விடு அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன எப்படியாவது நீ ஆட்கொள். இந்த ஆனா இவ்வளவு கூட்டம் இருக்கு, இந்த கூட்டத்தை எட போடுறதுதான் அந்த வினை கொள்கை. அதுதான் சாக்கிய நாயனார் புராணம். அதுலதான் நான் போன தடவை பேசும்போது கடவுளுக்கு என்ன பேரு, ஏதவன் பேர், ஏதவன் ஊர், யார் உற்றார், யார் அயலார், ஏது அவனை பாடும் பரிசு, இப்படி ஒரு கேள்வி கேட்டார்ல திருவம்பாவையில. அது ஏன் கேட்கிறாரு, கடவுளுக்கு ஏது ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லானே, ஆயிரம் பாடி ஆயிரம் நாமம் பாடி தெல்லேனம் கொட்டாமோன்னு அவரே தான் சொல்றாரு. அப்ப அங்கேயா எந்த ஊரு எந்த பேரு தெரியலையான்னு ஏன் கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுள் என்பவனுக்குள்ள நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அப்பதான் தெரியும் அவன் பேர் என்ன, திருவான்மியூர் மருந்தீஸ்வரர். அப்ப அவனுக்கு இந்த ஊரு, அந்த அவருக்கு யார் உறவு, மருந்தீஸ்வரருக்கு யார் உறவு, மருந்தீஸ்வரருக்கு யார் உறவுன்னா என்ன கேள்வி, யாரு யார் உறவு, யாரும் இல்லையா, நீங்களாம் இல்ல தெரியும் எனக்கு. இங்க இருக்கிற பாம்பன் சாமி சக்கரை அம்மாலாம் உறவு தானே அவருக்கு. பாம்பன் சாமி கிட்ட போனீங்கன்னா மருந்தீஸ்வரர் அங்க வருவாரு, புரியுதா உங்களுக்கு. மருந்தீஸ்வரர் கிட்ட போயிருந்தீங்கன்னா பாம்பன் சாமி வருவார். இவங்க ரெண்டு பேரும் உறவுக்காரங்க. ஏன் அது, அவங்களுக்குள்ள வேறுபாடு இல்ல. உறவு என்பதுன்னா என்னன்னா, இப்ப நீங்க போய் நிக்கிறீங்க, உங்களுக்கு சண்டை வந்துட்டா வீட்டுக்காரன் உடம்பு சரியில்லை எல்லாம் உங்க சண்டைக்காரெல்லாம் வரணும்ல, நீங்க சுத்தமா இன்னைக்கு இல்ல அது, சுத்தமா பிரிஞ்சு இருந்தாலும் ஒரு தலைக்கட்டுன்னு வரும்போது எல்லாரையும் கூட வந்து உட்கார வைப்பான்ல அன்னைக்கு. அதாவது கட்டண மனைவி சில சமயம் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிடுவாங்க உறவே இல்லாம, ஆனா அந்த பிறந்த விஷயம் சார்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்கான பேசுறதுக்கு உரிமை இருக்குதுன்னு அதை எடுத்துன்னு வரான்ல. ஏன் டைவர்ஸ் இதுல வரல, உறவுல டைவர்ஸ் சொல்ல முடியல, பங்காளிங்க சண்டை போட்டுப்பாங்க, டைவர்ஸ் ஒண்ணு வைக்கல இல்ல நீங்க இதுல, விவாகரத்துன்னு அது தமிழ்ல சொல்றீங்க, அது பிரிஞ்சு போறதுன்னு. அது இப்போ பிரிஞ்சு போறது ஏன் வருதுன்னா, அது வெளியில இருந்து வரும்போது அது பிரிஞ்சிடும், அதனாலதான் அது. இதே உறவுல கட்டினீங்கன்னா என்னைக்கு இருந்தாலும் வேற மாதிரி வந்து சண்டை வரும். இது எதுக்கு என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உறவுக்குள்ள இருக்கிற அந்த பைண்டிங், அந்த அழுத்தம் இருக்கு இல்ல, பிரிபடாத ஒரு நிலை வரும். இப்ப கடவுளுக்குள்ள நாம அழுந்தும் போது, இப்ப வால்மீகி இருக்கிறாரு, அவரு பாம்பன் சாமி இருக்கிறார், சக்கரை அம்மா, இந்த ஏரியாவில் வந்து கடவுள் அனுபவத்தை தருகிறவர்கள் அவங்க தான். கடவுள்கிட்ட நேராக போனீங்கன்னா கூட இவர் வராரா இல்லையோ, அவங்க கிட்ட போனீங்கன்னா கண்டிப்பா கடவுள் வந்துருவார். ஏன்னா அவங்க அதுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, வேலை பார்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, உங்களுக்கு உழைச்சிருக்கிற அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க, புள்ளி வைக்கிறதுக்கு அப்படித்தானே நீங்க சொத்து பிரிச்சு கொடுக்குறீங்க. அந்த மாதிரி நீங்க ஏஞ்சி வாங்கிக்கிறாங்க யாரு, வால்மீகி, பாம்பனார், சக்கரை அம்மாலாம் அவங்க கிட்ட போயிருந்தீங்கன்னா இவர் வந்தாகும். ஆனா இவர்கிட்ட நினைங்கன்னா அவங்க வரணும்னு அவசியம் இல்லை, ஆனா கூட்டா இவர் கொஞ்சம் பண்ணி வர வைக்கலாம், இல்ல அவங்க வந்து நின்று இவரான நிக்கலாம். இதுதான் அவங்களோட உறவு. இது எப்படி சும்மா சொல்ல நினைக்காதீங்க, திருஞான சம்பந்தர் போகும்போதெல்லாம் அங்கங்க நிறைய பாக்குறாரு. ஒரு ஊர்ல நிக்கிறாரு, அந்த சிவபெருமான் பக்கத்துல இன்னும் கோயில் அங்க எல்லாம் வந்து நிப்பாங்க. அப்புறம் சில பேரு குடும்பமா வந்து இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி தெரியுது உங்களுக்குன்னு கேக்குறீங்களா, உங்களுக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த வரலாறுக்குள்ளதான் அவங்க நிப்பாங்க. அதுக்கு இன்னொரு உண்மை சொல்லிடுற கேட்டுங்களேன், கடவுள் ரொம்ப பெரியவன் தான், ஆனா ஒரு ஆளு வந்து அப்படியே அவனை நீங்க அனுபவிக்கிறதுனா கடைசி நிலையில தான், அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளுக்கு ஒரு பேரு ஒரு வரலாறு, அவர் இன்னது செய்வார்னு ஒரு பைண்டிங் கொடுத்துருவோம் நாம, இது ஒரு எல்லை கொடுத்துருவோம். இந்த எல்லையில அவரு தாண்டி இன்னொன்று ஒரு தெய்வமோ இன்னொரு கடவுள் விஷயமோ அங்க வந்தாதான் அதை முழுமையா அவரால் பண்ணி கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னா இதுல வந்து உண்மை சத்திய உண்மை நிறைய இருக்குது. ஏன்னா ஒரே கோயில் போதுன்னு திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசெல்லாம் நிக்கல இல்ல, எல்லா ஊர் கோயிலும் விளங்கணுன்றது மட்டும் இல்ல, இந்த கடவுளுங்கிறதே நம்மால ஒரு உறவுக்கு அந்த பேர்ல வந்திருக்கிறான். ஏதவன் ஊர் அப்படின்னா இந்த ஊர்ல இந்த கடவுள் இப்படிதான் அப்படின்னு அவங்க ஒரு எல்லை கட்டுவான். ஆனா பெரிய கடவுள் தான், பெரிய கடவுள் அவர் எல்லாத்தையும் பண்ண முடியாது, சோதி சுடர் சூழ்வொலி விளக்குன்னு இறங்கிடுவார். இறங்கின பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப அவரை போய் கும்பிட்டு ஒண்ணு கேக்குறீங்கன்னு வச்சுங்க, அவரால் முடிஞ்ச எல்லையை தாண்டி கொடுக்க முடியாது, அவர் பக்கத்து ஊர் கடவுளை கூட்டாந்து வச்சு கொடுக்கணும். இப்ப அதனாலதான் ஒரே கோயில்ல கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா பல தெய்வம் வந்து நிக்கும். இது உங்களுக்கு தெரியாது,
உங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, உங்களோட சம்பந்தப்பட்ட தெய்வங்களும் உங்களுடைய குல தெய்வங்களும் வந்து உங்களுக்கு தெரியாம அருவமா நின்று உங்களை காப்பாத்தும். இது உங்களுக்கு தெரியாது. இந்த முறையில உண்மை இருக்கிறதுனாலதான் திருஞான சம்பந்தர் அந்த திருமருகல்ல பண்றது, அதுக்கப்புறம் அந்த எந்த ஊர்ல பண்றாரு நம்ம திருத்தொண்ட நாயனார் ஊரு என்னது செங்காட்டங்குடியில பண்றது எல்லாம் அப்படிதான். அங்க போனா நிறைய கடவுளை பாக்குறாரு. அதே மாதிரி சில ஊர்ல பாத்தீங்கன்னா ராத்திரில கடவுள் பக்கத்து ஊருக்கு போயிடுவான், அங்க அம்மா கிட்ட அங்க கொஞ்சம் இருப்பான், இங்க தனியா இருப்பான். நீங்க தழுவ குழந்த நாதர்னு போடுவாங்க ராத்திரில கடவுள் நிறைய இடத்துல, ஒரு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவாரு அவரு ஊர்ல இருக்க மாட்டாரு, இன்னொரு ஊர்ல போயிருப்பார். அங்க நீங்க பள்ளியார வச்சிருக்க மாட்டீங்க, அம்பாளுக்கு விசேஷம் இருக்காது, பக்கத்து ஊர்ல அம்பாள்கிட்ட இருப்பாரு அவரு. அதாவது இந்த மாதிரிலாம் நிறைய, ஏன்னா நீங்க அம்பாளுக்கு காலையில சில இடத்துங்களை பாத்தீங்கன்னா பெருமானுக்கு கட்டி பிடிச்சி அம்மா பெருமானுக்கு தழும்பு இருக்குதுன்னா சில ஊர்ல இருக்குதா இல்லையா? என்ன சார், சில ஊர் கோயில்ல பெருமானுக்கு தழும்பு இருக்கும், தழுவ குழைந்த நாதர் அப்படின்னு பேர் வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த அம்பாள் அந்த ஊர்ல தான், அந்த இடத்துல தான் அம்பாளோட கொஞ்சிட்டு இருப்பார், பக்கத்து ஊர்ல கொஞ்சிட்டு இருக்க மாட்டார். அந்த மாதிரிலாம் இதுக்குள்ள இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கடவுளோட நிலை இல்ல, நீங்க அந்த நிலையை அங்க செலுத்தினீங்கன்னா அந்த விஷயமாவே கடவுள் இயங்கிடுவார். அப்ப அந்த ஊர்ல நீங்க புருஷ முன்னாடி பிரச்சனை இருக்கிறவங்க அங்க போனீங்கன்னா உங்க பிரச்சனை தீருது அப்படின்ற மாதிரி நாம என்ன பண்றோம், தல அனுபவத்துல மக்களுக்கு வழிகாட்டுறோம். அப்ப வழிகாட்டுறதுக்கு என்ன மாதிரி இந்த அமைப்பு ஏற்படுதுன்னு பாருங்க. இது எல்லாம் தான் பழகிறதுன்னு பேர், உங்க பழக்கத்துல நீங்க வச்சு அதுக்கப்புறம் மேல போகணும். ஜோதி தெரியாது, இப்போ விளக்கு தெரியும், அப்புறம் சுடர் தெரியும், அதாவது சந்திரன் சூரியன் தெரியும், அதுக்கப்புறம் தான் ஜோதி. இதுல எதுவுமே அது இல்லை. அப்ப பழகிறதுங்கிறதுக்குள்ளதான் நான் வேலையை செய்யறேன்னு சொன்னா அது என் வேலை தான், கடவுள் எனக்கு பக்கத்துணையா இருந்தான், அதுக்கப்புறம் கடவுள் தான் நான் தெளிவடையத்துக்கு உதவியும் பண்ணான், இதுக்கப்புறம் அது நான் செஞ்சதுனாலதான் எனக்கு வந்தது அப்படின்னு நாலு விஷயம் புரியணும். இந்த நாலு விஷயம் புரிஞ்சாதான் நான் கடவுள் என்னை ஆட்கொள்வானா மாட்டானான்றதுக்கு பதில் கிடைக்கும். அதான் வந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னொரு புரியும், என்னைக்கு வந்தாலும் நடக்கும், ஆனா இன்னைக்கு நடக்குதானா அது புரியுமா அப்படின்னு அர்த்தம். ஒரே வார்த்தை தான், என்னையும் ஆண்டு கொண்டு சேர்த்துப்பானா, இவ்வளவு பேரை சேர்த்துக்க மாட்டான் என்னையும் சேர்த்துக்கோனா, அல்லது இவ்வளவு பேரை சேர்த்துக்கிறான் என்ன சேர்த்துக்க மாட்டானா, அல்லது இந்த புரியுமா நடக்குமா, எல்லாத்துக்கும் பதில் நான் உள்ளவா தெரியும், அவ்வளவுதான் விஷயம். அதான் பள்ளி எழுச்சி, தூங்குறவன் தான் கடவுள், நீங்க எழுப்புனா தான் தெரியும். பகல்ல மூச்சு இருக்காருன்னு நினைக்காதீங்க, உங்களுக்குள்ள அது தூங்கிட்டு அதுக்காக தூங்குதுன்னு தூங்காமல் தூங்கி உங்க வேலையோட பார்த்துக்கிட்டு இருக்கான். தூங்குறதுனா அதான் உடனே தூங்கிட்டு இருக்காருன்னா அவர் வேலை இல்லாமல் இல்லை, அவர் எதுவும் செய்ய மாட்டார், அவர் இல்லாம எதுவும் இல்லை. நீங்க அவர் இருக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவர் அவர் கண்ணு உங்க கண்ணுக்கு தெரியுது, அன்னைக்கு தான் தெரியுது ஓஹோ அவர் தூங்கலன்னு, ஆனா உங்க கண்ணுக்கு வேலை செய்யலன்னு அப்பதான் தெரியும். ரொம்ப டெக்னிக்கான விஷயம் இது, சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. கடவுள் எந்த நிமிஷமும் பேசாமல் இல்லை, அவன் பேசின காலத்துல எனக்கு கேட்டுது அப்படின்னு சொல்றான்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, எனக்கு கேட்ட காலத்துலதான் அவன் பேசினான்னே தெரியுது, பேசிட்டே தான் இருக்கிறான். நீங்க ஆஃப் பண்ணிட்டு கேட்க வேண்டியதை கேட்கல, அவன் இப்பதான் பேசினான்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை, பேசிக்கிட்டே இருக்கிறான். என்னைக்கு நீங்க உங்க காதல உழற மாதிரி நிக்கிறீங்களோ அது வரைக்கும், ஆனா என்ன பேர் வாங்கிக்கிறான் அவன், இது வரைக்கும் பேசாதவன் பேர் வாங்கிக்கிறான். ஏன்னா நம்ம முட்டாள்தான் தான் அவன் மேல ஏற்றி வச்சிருக்கோம். இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது தான் திருப்பள்ளி எழுச்சி. மொத்தமே திருப்பள்ளி எழுச்சின்னா கடவுளை எழுப்புறதுலாம் கிடையாது. இவ்வளவு நாளா நடந்துகிட்டு இருக்கிற பாருங்க, இவ்வளவு நாளுமே நீங்க பேசிட்டு இருந்தா மாலை இப்பதான் வருது. அதனால வந்து நீங்க இவ்வளவு விஷயமா எவ்வளவு நாளும் கடவுள் பண்ணிட்டே இருந்தாலும் கடவுள் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு, அந்த சமயத்துல அது நமக்கு அப்பதான் வரலாறு ஆகும். அதனால வந்து வரலாறு அப்படின்னாக்கா என்னைக்கு, இவ்வளவு நாளா செஞ்சதுலாம் கண்ணுக்கு தெரியாது, என்னைக்கு நாம பேர் வெளியே தெரியுதோ அப்ப பழசு எல்லாமே பெருசா தெரியும். அந்த மாதிரி கடவுள் நமக்கு தொடர்ந்து செய்யற விஷயத்தை நாம உள்வாங்கிற காலம்தான் திருப்பள்ளி எழுச்சி. மற்றபடி கடவுள் உறங்குறதும் கிடையாது, அது நம்முடைய உறவா வச்சு அதை நாம பழகனா அதுக்குள்ள வரும். அதுதான் அவனை ஊரு, அவன் பேரு, அவனுடைய சுற்றத்தார் அப்படிங்கிற மாதிரி நாம குலாவரும். அதுக்குள்ள வந்தா கண்டிப்பாக கடவுள் உண்டு என்பதை எந்த சமயமும் அனுபவிக்க துணை செய்யாது. அனுபவிக்க துணை செய்யும் என்பதை குடும்பத்திலே இருந்தே நாம் பெறுவதற்கு உரிய வாய்ப்பை வழங்குவதுதான் திருவாசகம் என்பதாக இந்த மார்கழியை ஒட்டிய என்னுடைய நாளின்
இதுக்கப்புறம் நம்ம தை மாசத்தில் சந்திப்போம் என்பதாக புத்தாண்டுக்கு பிறகு வருகிற பொங்கல் அனுபவம் நன்றாக அமையட்டும் என்று சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன். நன்றி.